எட்டாவது கேள்வி. ஏன் செய்ய போறீங்க? யார் இது? எதுவுமே பதில் சொல்லல. ஒரு கேள்விக்கு நான் செய்ய போறேன் நான் செய்ய போறேன் சொல்லி எல்லாரும் அடிபடுறீங்க. இது ஏன் செய்ய போறீங்க பிள்ளைய? யார் அது? மிருஷா. வேற யார்? யார் யார் வேற? யர்சன் கேக்குறார், மிருஷா கேக்குறீங்க, வேற யார் கேக்குறீங்க? வேற யார் பிள்ளைகள் கேட்க போறீங்க செய்ய போறேன்னு? கேள்வி இதுவரைக்கும் செய்யாதாங்கள். ஆதில் அகமட் செய்ய போறீங்களா நீங்கள்? தங்கச்சி நீங்கள்ல என்ன? பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க நில்லுங்க. யார் பிள்ளையர் செய்ய போறீங்க? அது வேற மிர்ஷாவா ஜர்சனா? யார்? சரி, நான் கேள்வியை விட்டு விடுறேன், விளங்கப்படுத்துங்க. யார் விளங்கப்படுத்த? மிஷாவோ யாசனோ விளங்கப்படுத்த போறீங்க? தில்ருக்ஷிகா நீங்களும் தயாரா? சரி பிள்ளையா, ஒரு ஆள் சொல்லுங்க, அதை விட வேற ஈஸி மெத்தட் இருந்தா பாப்போம். சரி, யாரு யாரு யாரு? குவாவி வைசவன். நீங்களா தங்கச்சி? செய்யுங்க நீங்கள். சரி செய்யலாம், யாராவது ஒரு ஆள் செய்யுங்கவா. சரி பிள்ளையா, எட்டாவது கேள்வி. நாங்க உங்களுக்கான எட்டாவது கேள்வி செய்யுங்க. இரண்டு கொய்யாப்பழங்களின் விலை ஒரு மாம்பழத்தின் விலைக்கு சமன். மூன்று வாழை பழங்கள் ஒவ்வொன்றும் விலைகளின் கூட்டுத்தொகைக்கு ஒரு பலாப்பழத்தின் விலை சமனாயின். நான்கு வகை பழங்களின் ஒவ்வொன்றினதும் கூட்டுத்தொகைக்கு எத்தனை வாழை பழங்கள் வாங்கலாம்? சரியா இருக்கட்டும். ஜர்சன், ஜர்சன் மிஸ் நான் விளங்கப்படுத்தவா? ஆமாம் சொல்லுங்க. இரண்டு வாழைப்பழங்கள் விலை ஒரு கொய்யாப்பழத்தின் விலைக்கு சமன். இரண்டு கொய்யாப்பழத்தின் விலை ஒரு வாழை மாம்பழத்தின் விலைக்கு சமன். மூன்று வகை பழங்கள் ஒவ்வொன்றினதும் விலையின் கூட்டுத்தொகை ஒரு பலாப்பழத்தின் விலைக்கு சமன். நான்கு வகை பழங்களின் கூட்டுத்தொகை எத்தனை வாழைப்பழங்கள் வாங்கலாம்? அப்ப
விளங்கப்படுத்தினது மிருஷா. மிருஷா நீங்க நேற்று சொன்னது மிருத்திகான்னு சொன்ன அப்பதான். மிருஷா என்ன கட்டிக்காரி இதுதான் ஈஸியா செய்யக்கூடிய வழி. என்னன்னு செய்யலாம், ஒரு வாழைப்பழத்துக்கு பிள்ளைகள் 10 ரூபான்னு சொல்லி எடுக்கணும். சரிதானே? அப்ப நீங்க பாத்தீங்களா, முதல் சொன்னாங்க வந்த விழா குழம்பி கொண்டு வந்தீங்கள், அப்படி எதுவுமே குழம்ப தேவையில்லை பிள்ளைகள். எங்களுக்கு இப்ப எந்த ஒரு விலையும் தராதபடியால நாங்களாவே விலையை போட்டு பார்க்கலாம். சரிதானே? 10 போட்டா ஈஸி, சுருக்குறதுக்கு பிரிக்கிறதுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும். என்ன அதாவதுதான் 10 போடுறோம். இது வந்து வாழைப்பழத்தின் விலை 10 ரூபாய். அப்ப ரெண்டு வாழைப்பழத்தின் விலை தான் என்ன பிள்ளைகள், ஒரு கொய்யாப்பழத்தின் விலை. அப்ப ரெண்டு வாழைப்பழத்தின் விலை எவ்வளவு பிள்ளைகள், 20 ரூபாய். கொய்யாப்பழத்தின் விலை 20 ரூபாய். அப்ப ரெண்டு கொய்யாப்பழத்தின் விலை தான் எவ்வளவு, ஒரு மாம்பழத்தின் விலை. ஒரு கொய்யாப்பழம் 21 ரூபான், ரெண்டு கொய்யாப்பழம் எவ்வளவு பிள்ளைகள், 40 ரூபாய். 40 ரூபாய் தான் என்னத்தின் விலை பிள்ளைகள், மாம்பழத்தின் விலை. சரியோ? இனி வந்து இந்த 3 வகை பழங்களின் விலைதான் வந்து என்னதின் விலைக்கு சமன், பலாப்பழத்தின் விலைக்கு சமன். பலாப்பழம் எவ்வளவு, 40, 20, 60, 10 எவ்வளவு, 70 ரூபாய். 70 ரூபாய் தான் என்ன பிள்ளைகள், பலாப்பழத்தின் விலை. அப்ப பாருங்க மொத்தம் இனி வந்து என்ன சொல்லியிருக்குது, 4 வகை பழங்கள் ஒவ்வொன்றினதும் கூட்டு தொகைக்கு எத்தனை வாழைப்பழங்கள் வாங்கலாம். அப்ப 4 வகை பழத்தின் விலையையும் கூட்டுவா, 70, 10, 80, 80, 20, 100, 100, 40, 140. அப்ப 140 வந்து வாழைப்பழம் எவ்வளவு, 10 ரூபாய். 140 அப்ப நாங்க என்ன செய்யணும் இல்லையா, 140 10 பிரிக்கவனும். பிரிச்சவன் சொன்ன அவ்வளவு 14. அப்ப 14 வாழைப்பழங்களை நாங்க என்ன செய்யலாம், வாங்கலாம். சரிதானே? ஓகே, இனி 9வது கேள்வி. இந்த கேள்வி யார் பிள்ளைகள் செய்ய போறீங்க, இதுவரைக்கும் செய்யாத யாராவது செய்தீங்கன்னா சந்தோஷம். யார் செய்ய போறீங்க, சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்ல பிள்ளைகள், யாராவது செய்ய போறீங்களா இந்த 9வது கேள்வி, யார் செய்ய போறீங்க, யார் இது, யார் இது, அக்கீம், யர்ஷன், தனுஷிகா செய்வீங்களா? தனுஷிகா அவங்களோட மைக் ஆன் பண்ணுங்க. தனுஷிகா முடிஞ்ச வீடியோ கட் பண்ணி ஓடியாச்சுல. சரி, யார் பிள்ளைய செய்ய போறீங்க, யாரு, யர்ஷன் செய்ய போறீங்களா, வேற ஒருத்தரும் இல்லையா, அக்கீம், யர்ஷன் ரெண்டு கேள் செய்த நீங்களே இல்லோ, அக்கீமுக்கு சான்ஸ கொடுப்போமோ? சரி அக்கீம் செய்யலாம். சரி அக்கீம் செய்யலாம். ஒன்பதாவது கேள்வி அகீமுக்கு. நாலு சரியான விட. இப்ப என்னத்துக்காக 16 கூட்டினீங்க விட சரியே ஆக்கியும், ஏன் 16 கூட்டினீங்க, விடியே எடுத்து பார்த்து நீங்கள் என்ன. சரி சரி, நான் அந்த 4 வீதம் வழங்கப்பட்ட கோப்பிகளை கூட்டிட்டீங்களோன்னு யோசிச்சேன். சரி கட்டிக்காரன் ஆக்கியும் என்னென்ன செய்வீங்க பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கு
ஐந்து கொப்பி வீதம் பதினாறு பிள்ளைகளுக்கு வழங்க கொப்பி இருந்திருக்குது. பதினாறு அஞ்சு 80 கொப்பி இருந்திருக்குது. ஆனால் 5 வீதம் வழங்கல. ஏன்னு சொன்னா சில பிள்ளைகள் திருப்பி வந்து சேர்ந்திருக்கிறோம். அதால ஒரு பிள்ளைக்கு 4 கொப்பி தான் வழங்கப்பட்டிருக்குது. அப்ப கொப்பியின் அளவு மாறுமோ? இல்ல, கொப்பியின் அளவு 80 தான். அப்ப 80 நாலால பிரிச்சவன் சொன்ன அவ்வளவு பிள்ளைகள் 20. அப்ப எவ்வளவு பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டிருக்குது? கொப்பிகள் வழங்கப்பட்ட பிள்ளைகள் வந்து 20 பேர். சரிதானே? ஆனா முதல் இருந்த பிள்ளைகள் தெரியவங்களுக்கு 16. அப்ப எத்தனை பிள்ளைகள் புதுசா வந்து சேர்ந்திருக்கிறோம்? புதுசா வந்து சேர்ந்தாக்கள் 4 பேர். சரிதானே? அக்கீம் என்ன செய்திருக்கிறார்னு சொன்னா, முதலே வந்து விடைகளை பார்த்திருக்கிறார். முதலாவது நாளில் இருக்குது, அவ 16 20 சொல்லி கூட்டிட்டு செய்திருக்கிறார். சரி, அது பிள்ளை இல்ல. ஆனா வந்து இதுல தரவுகள் எல்லாம் தரப்பட்டதால வந்து விடையில விடையில வந்து நாலாவது வந்து மூன்றாவதா இருக்குன்னு வைங்கோவன். ரெண்டா ஒவ்வொன்னையும் போட்டு 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 நீங்க பாத்து கொண்டிருக்க டைம் போயிடும். இல்லோ, மூன்றாவதா தான் அந்த விடை இருந்தா. உங்களுக்கு முதலாவதாவே விடை இருந்தபடியா ஈஸியா இருக்குது. ஆனா மூன்றாவது விடையா இருந்தன்னு சொன்னா அந்த முதல் ரெண்டும் செய்து பார்க்கறதுக்குரிய நேரம் அநியாயமா போயிடும். விளங்குதா உங்களுக்கு? அப்ப தரவுகள் எல்லாம் தந்திருந்தா பிள்ளையால் தரவுகளை வச்சுக்கொண்டு செய்ய பார்க்கணும். தரவுகள் இல்லாத நேரத்துல நாங்க என்ன செய்வோம்? அல்லது கொஞ்சம் கடினமா இருக்கண்டா தான் வந்து விடிய வச்சுக்கொண்டு செய்ய போகணும். சரிதானே பிள்ளையால்? இந்த வித்தியாசத்தை வந்து விளங்கிக் கொள்ளுங்க. சரி, அடுத்தது 10வது வினா. யார் செய்ய போறீங்க இந்த கேள்வி? இதுவரைக்கும் செய்யாத யாராவது? 10வது கேள்வி, இறுதி கேள்வி இதுதான் பிள்ளையால். எர்சன் கேக்குறார். வேற யாராவது? யாரு? நெல்ருஷிகா எல்லாம் மைக் ஆஃப் பண்ணிருக்கமா? யார் செய்ய போறீங்க? சரி, யார் சொன்னது கொடுப்போம் இந்த சான்ஸ். ஏன வாரன் எர்சன், எர்சன் வாரன் ஸ்கிரீன் ஷேர் பண்ண அப்புறம் எழுதி காட்டுங்க. சரி, எர்சன் செய்யுங்க. மூண்டையும் ஆறையும் ஏன் மூண்டையும் ஆறையும் கூட்டணும் நினைக்கிறீங்க? அஞ்சையும் நாளையும் கூட்டிலாதோ யர்ச்சன். அஞ்சையும் நாளையும் கூட்டினாலும் 9 தானே? என்னத்துக்காக மூண்டையும் ஆறையும் கூட்ட வேணும்னு சொல்றீங்க? நான் அத கேக்கல. இப்ப வந்து 9 நாணயங்கள் இருந்தன, நீங்க மூண்டையும் ஆறையும் என்று சொல்றதுக்கு வந்து என்ன காரணம்? வேற யாராவது? ரெண்டு மணம் கட்டிக்காரன் என்ன சொல்லிருக்குது? என்னிடம் இருந்த நாணயங்கள்ட 2 மடங்கு அக்காட்ட இருக்குது. ரெண்டா 9 கூட்டுத்தொகையா வரணும். அதே நேரம் ஒரு எண்ணின் 2 மடங்கு மற்ற எண் இருக்கணும். அப்ப மூண்டின் 2 மடங்கு 6, மூண்டு மாறும் 9. சரிதானே? அதாலதான் மூண்டை மாறையும் எடுக்குறீங்க. சரி, இனி வந்து கேட்ட கேள்வி என்ன யர்சன்? அக்காவோட விருந்த நாணயங்கள்ட மொத்த தொகை என்ன? மொத்த தொகை அப்ப எது விட? 60 ரூபா என்ன? முதலாவது விட. ஏன்? 6 நாணயம் இருக்குது. அக்காவோட விருந்த நாணய குட்டி வந்து 10 ரூபா நாணயம். அப்ப 6 × 10 60 ரூபா அக்காவிடம் இருந்த நாணயங்கள்ட மொத்த தொகை. சரிதானே கட்டிக்கார? கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி பிள்ளைகள்.
இந்த இப்படி படிச்சது வந்த படிச்சதுக்கு தானே உங்களுக்கு, நீங்கள முன்னைக்கு டீச்சரா இருக்கிறீங்க என்ன? சரி பிள்ளையா, நன்றி. நனுசிக்கா வந்து வந்து சொல்றா. சரி பிள்ளையா, ஓகே பாய், தேங்க்யூ தேங்க்யூ.